الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تبارك وتعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا وقال أيضا إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وقال أيضا في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين وقال نبينا عليه الصلاة والسلام نعمتان مغمور فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அற்புதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் இது ஆலம் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. புனிதமான ஒரு சங்கியான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹு தாலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளிலிருந்து சம்பூர்ணமாக தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மனிதன் அல்லாஹ் எவைகளை செய்யுமாறு நமக்கு சொன்னானோ அவைகளை கண்டிப்பாக அந்த மனிதன் செய்ய வேண்டும். எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக மனிதன் தவிர்ந்து நடக்க வேண்டும். இதற்குத்தான் தீன் என்று சொல்வார்கள். இந்த தீன் இருக்கின்றதே மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வந்த இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த ஷரியா. இந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை படைத்து ஒரு குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் என்ன? அல்லாஹ் எதற்காக வேண்டி எம்மை படைத்தான்? எதற்காக வேண்டி எம்மை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான் என்பதை அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், உலகத்தில் மனிதர்கள் ஜின்களை அல்லாஹ் படைத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை என்ன முறையில் அல்லாஹ் தொழும்படி இபாதத் செய்யும்படி அல்லாஹ் சொன்னானோ அந்த முறையில் அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொன்னார்களோ இதே போன்று அந்த மனிதன் படைச்சிறப்பை விளங்கி இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அனைவர்களும் அல்லாஹ்வை இபாதத் செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வை திறம் பணிந்தார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை அவர்கள் வீணாக்கவில்லை, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இனடியார்களே,
இந்த அடிப்படையில் மனிதன் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமுதாயம் அனைவர்களும் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதில் சந்தோஷம், எதில் வெற்றி, எதில் நிம்மதி எங்கே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொன்னானோ அந்த வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம், தன்னுடைய நப்சின் பிரகாரம் இந்த நிம்மதி சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு நிம்மதியை எங்கே வைத்திருக்கின்றான், சந்தோஷத்தை எங்கே வைத்திருக்கின்றான், ராகத்தை எங்கே வைத்திருக்கின்றான், அவனுடைய மேலான அவனுடைய கண்ணியமான அவனுடைய இந்த ஷரியாவில் இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா நிம்மதி சந்தோஷம் ராகத் இன்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அனைவர்களும் அல்லாஹ்வை இபாதத் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்களை சரிவர எடுத்து நடந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை இபாதத் செய்வதை விட்டும் அவர்கள் ஒதுங்கவில்லை. அவர்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்தார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் செய்த இபாதத்துக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். ஒவ்வொரு நபியும் தன்னை எப்படி இபாதத் செய்தார்கள், தன்னுடைய இபாதத்தை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அதில் ஒன்று சொல்லுகின்றான், சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வை சிரம்பணிந்தார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை அவர்கள் வீணாக்கவில்லை. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு கானா அபதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, நன்றி பகரக்கூடிய, நன்றி கடம் செல்லக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த அடிப்படையில் இந்த இபாதத்துக்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஐங்கால தொழுகை, பருந்தான தொழுகை. இந்த தொழுகையை இவன் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகையை இவன் சரிவர நிறைவேற்றினால் அல்லாஹ் உலகத்தில் நிம்மதியை கொடுக்கின்றான், ஆகிரத்திலும் வெற்றியை கொடுக்கின்றான், உயர்ந்த அந்தஸ்தை, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் இவனுக்கு கொடுப்பான். ஏனென்றால் தொழுகை அவ்வளவு முக்கியமானது. இந்த தொழுகை மனிதன் சரிவர நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் உலகத்தில் வாழ்வது ஒரு சொற்ப கால வாழ்க்கை, ஆனால் அவனுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் மறந்துவிடக் கூடாது. இதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள், ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஐந்து விடயங்களை கனிமத்தாக நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிக புரோஜனமாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுடைய வாலிபம் இருக்கிறதே, வாலிபம், அந்த வாலிபத்தை நீங்கள் உங்களுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அதை புரோஜனமாக கழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாலிப சமுதாயம் இந்த வாலிபத்தை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ, தன்னுடைய வாலிபத்தை எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு செலவழிக்காமல் தன்னுடைய வாலிபத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கவலைப்படுவார்கள், ஒரு நாளைக்கு தனக்கு வயோதிபம் வந்துவிட்டதே, இந்த வயோதிபம் வருவதற்கு முன்னால் என்னுடைய வாலிப காலத்தை நான் வீணாக்கிட்டேனே, என்னுடைய வாலிப காலத்தை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்தவில்லையே என்பதால் கவலைப்படுவார்கள். அந்த நேரத்தில் கவலைப்பட்டு எந்த ஒரு புரோஜனமும் கிடைக்க மாட்டாதே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குத்தான், இப்படியான நிலைமைகள் வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த வாலிப காலத்தில் நீங்கள் சரியான முறையில் அமல் செய்து கொள்ளுங்கள், அந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பயந்த நிலைமையில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிகவும் கஷ்டமான அந்த நாளையில், அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய அரசுடலை நிழலை கொடுப்பான். அதில் ஒன்று சொன்னார்கள் நபிசல்லாம், இந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் திளைத்தார்களோ,
தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தில் கழித்தார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நிழலை கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாலிப சமுதாயமே, வாலிபர்களே, நாம் நம்முடைய வாலிபத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இபாதத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும். இன்று வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை எங்கெங்கேயோ செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய வாலிபத்தை பாவத்தில் செலவழிக்கிறார்கள். இன்னும் சில வாலிபர்கள் தங்களுடைய வாலிப காலத்தையே அவர்கள் இன்டர்நெட்டிலும், அதே போல அவர்கள் ஸ்கைப்பிலும் பேஸ்புக்கிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமாக எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ இடையூறுகள் வருகின்றது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சிஹத்தக கபல சுக்குமை, உங்களுடைய அதாவது நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆக பெரிய ஒரு நியமத்தை தான் அவருடைய வாழ்க்கையில் தேக ஆரோக்கியம். இந்த தேக ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால் அதன் பிறகு அவன் இபாதத் செய்வதற்கு அவனுக்கு எந்த ஒரு அதாவது ஒரு அமாலை செய்வதற்கு அவனுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கையேந்தி துவா கேளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே என்ன துவாவை நாம் கேட்க வேண்டும்? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அந்த நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது, அந்த நேரத்தில் கூட உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது. சொன்னார்கள், அல்லாஹும் இன்ன அல்லாஹும் இன்னி அஸ்அலுகல் அஃஃஆ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஃபிரா. யா அல்லாஹ், உலகத்திலும் ஆஹிரத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வாயாக என்பதாக கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இரண்டாவது மனிதன் நோய் வருவதற்கு முன்னால் தன்னுடைய உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வறுமை. இந்த வறுமையை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய பணங்களை நீங்கள் அல்லாஹ் விரும்பும் பாதையில் செலவழித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் விரும்பும் விடயங்களை நீங்கள் செலவழியுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள், நன்மையான காரியத்தில் நீங்கள் உங்களுடைய பணங்களை செலவழியுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இன்று மனிதன் வறுமையை பயப்படுகின்றான், வறுமையை பயப்படுகின்றான். இந்த வறுமை இருக்கின்றதே மிக பயங்கரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வறுமை தனக்கு வராமல் பாதுகாக்க நபி அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கையெழுந்திருக்கிறார்கள். அல்லாஹும் இன்னி ஆவுது பிக்க, அல்லாஹும் இன்னி ஆவுது பிக்க மினல் ஃபக்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், வறுமையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வறுமை, அந்த வறுமை வந்துவிட்டால் மனிதன் அல்லாஹ்வை மறந்து விடுவான். அந்த வறுமை வந்துவிட்டால் மனிதன் அல்லாஹ்வையே மறந்து விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வறுமை வந்துவிட்டால் காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா, ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தால் அந்த வறுமை இவனை குஃப்ரின் பக்கம் நெருக்கமாக ஆக்கிவிடும். ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தால் அந்த வறுமை இவனை குஃப்ரின் பக்கம் நெருக்கமாக்கிவிடும். எனவே அந்த வறுமையை விட்டும், அந்த வறுமை வருவதற்கு முன்னால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள், அந்த பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செலவழிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இளடியார்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வேலை சோலி, வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓய்வான நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவைகள் அனைத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். கடைசியாக சொன்னார்கள், உங்களுடைய அதாவது மௌத்து வருவதற்கு முன்னால், மனிதனுக்கு மௌத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அது எப்போதும் எங்கே எந்த இடத்தில் எந்த நேரத்தில் வரும் என்பதை உலகத்தில் யாருமே அறிந்த வரலாறு கிடையாது. மௌத் என்பது அவசரமாக வரும், அவசரமாக வரும், திடீர் என்று வரும். ஆனால் அந்த மௌத்து வந்துவிட்டால் லா யஸ்தஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது,
அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய விடயத்தில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாலிபமா, நம்முடைய தேக ஆரோக்கியமா, நம்முடைய பணமா, நம்முடைய ஓய்வான நேரமா, நம்முடைய ஹயாத்தா, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு ஆக வேண்டி அல்லாஹ்வை இபாதத் செய்வதில் நாம் செலவழிக்க நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்மூனு ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ். அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை, ரெண்டு நியமத்து இருக்கிறது, அந்த நியமத்தை மறந்து வாழ்கிறார்கள், அந்த நியமத்தை கணக்கெடுக்கிறார்கள் இல்லை. அது எப்படிப்பட்ட நியமத்? அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ், ஓய்வான நேரம், தேக ஆரோக்கியம், இந்த இரண்டையும் மனிதன் மறந்து வாழ்கின்றான். இந்த இரண்டையும் மனிதன் கணக்கெடுக்காமல் இருக்கின்றான். இந்த இரண்டையும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அதை மறந்து நிராகரித்து தனக்கு வேலை 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 என்பதாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு ஓய்வான நேரங்கள் இருக்கின்றது, அவனுக்கு தேக ஆரோக்கியம் இருக்கின்றது. இவைகளை எல்லாம் இவன் மறந்து இந்த நியமத்தை புறக்கணித்து அல்லாஹ்வை இபாதத் செய்வதை விட்டுவிட்டு இவன் ஒதுங்கி கொண்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, முஹதிஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற தேக ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரம், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய நியமத். அல்லாஹ் இப்னு ஜௌதி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு தேக ஆரோக்கியம் கிடைத்தால் அவனுக்கு ஓய்வான நேரம் கிடைக்க மாட்டாது. அதே போல் ஓய்வான நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது என்றாலும் அவனுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்க மாட்டாது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இன்னொன்று இருந்தால் இன்னொன்று இல்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு ரெண்டும் கிடைத்து விட்டால், ஒரு மனிதனுக்கு நிஅமத், ஆக பெரிய நிஅமத், தேக ஆரோக்கியம், உடல் நலம், ஓய்வான நேரம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அந்த மனிதன் சோம்பேறியாக மாறுவான். இந்த சோம்பேற தன்மையை இல்லாமலாக்கி இவன் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று நோயாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களால் எழும்பி உட்கார்ந்து இபாதத் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே படுக்கையில் படுத்துக் கொண்டு கவலைப்படுகிறார்கள், அப்படியே படுக்கையில் படுத்துக் கொண்டு அல்லாஹ்வை இபாதத் செய்யாமல் என்னுடைய காலம் வீணாகி விட்டதே என்பதாக கவலைப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை எடுத்துக்கொண்டால் ஓய்வு வேலை வேலை பழுவாக அவர்கள் வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஓய்வான நேரம் கிடைப்பதில்லை. இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் அதிகமான மக்கள் கேட்டால் சொல்வார்கள், வேலை வேலை வேலை, பிஸி, ஓயாத வேலையும் ஓயாத வேலைகளை அல்லாஹ் முத்தாலிவர்களுக்கு சாட்டிவிட்டார். யாரை கேட்டாலும் வேலை, இந்த மக்களிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள் வேலை பிஸி என்பதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இரடியார்களே, ஆனால் அல்லாஹ் இந்த மனிதருக்கு, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியமத் ஆக பெரிய நியமத் தான் ஓய்வு நேரம், உடல் ஆரோக்கியம். இதை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் இபாதத் செய்யுமாறு ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தியாமத்துடைய நாளையில் கேட்பான், ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனே, உனக்கு நல்ல குதிரை பாக்கியங்களை தந்தேன், வாகன வசதிகளை தந்தேன், உனக்கு ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் நான் தந்தேன், உனக்கு அழகான பெண்களை நான் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தேன், இந்த நியமத்துக்கு நீ எந்த நன்றி செலுத்தினாய்? இன்னைக்கு அல்லாஹ் வாகன வசதிகளை தந்திருக்கின்றான், நல்ல அழகான வீடு வாசல்களை அமைக்கக்கூடிய பாக்கியங்களை தந்திருக்கின்றான், நல்ல பணம் சம்பாதிக்க அல்லாஹ் உத்தால ஒரு மைதானத்தை தந்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் கேட்பான், அடியானே உனக்கு இப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் தந்தேன், வாகன வசதிகள், அழகான வீடு வாசல்கள், அழகான மனைவி மக்கள்கள், அழகான உன்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய அழகான மைதானத்தை தந்தே, நீங்கள் இதற்காக வேண்டி என்ன நன்றி செலுத்தினீர்கள் என்பதாக அல்லாஹு தஆல நாளை கியாமத்துடைய நாளில் கேட்டால் நானும் நீங்களும் என்ன ஜவாப் சொல்ல போகின்றோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கிய, அல்லாஹ்வை இபாதத் செய்த ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரத்தையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்கின்றான். என்னுடைய எந்த ஒரு நபியும் என்னை இபாதத் செய்யாமல் விட்டுவிடவில்லை, என்னை வணங்காமல் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், நம்முடைய தலைவர் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, நீங்கள் என்னை வணங்க வேண்டும், என்னை இபாதத் செய்ய வேண்டும், என்னை தொழ வேண்டும். நீங்கள் எப்படி? ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத்து வரைக்கும். மௌத்து வரைக்கும், எப்ப உங்களுக்கு மௌத்து வருகின்றதோ அந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்னை இபாதத் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு வாலிபம் வந்து விட்டதா, பருவ வயதை அடைந்து விட்டானா, அவன் அல்லாஹ்வை இபாதத் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதிலிருந்து மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை இவன் தொழ வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை இவன் பாலாக்க கூடாது, பாலாக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இன்றைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடுகிறார்கள். அதனால் நாளுக்கு நாள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள் எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய நபியார்களே, நம்முடைய தூதர் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அருமை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், தங்களுடைய கால் பாதங்கள் வீங்கும் வரைக்கும் நபி அவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலே, முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டான், உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்படி இருக்கத்தக்க இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றீர்களே, யார சூழல்லாஹ், ஏன் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்பதாக ஹஜரத் ஆயிஷாவுடைய கேள்விக்கு நபி அவர்கள் பதிலளித்தார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹஜரத் மூசா எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் நமக்கு தெரியும். ஹஜரத் மூசா அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய ஒரு நபியாக இருந்தார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிஜிக்ரி, மூசாவே நீங்கள் என்னை வணங்க வேண்டும், என்னை இபாதத் செய்ய வேண்டும். வஅகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகையை உரிய நேரத்தில் நீங்கள் கடைபிடித்து நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். இது எதுவரைக்கும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றினார்கள். இந்த தொழுகை கியாம நாள் ஒருவரக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இதனால் அல்லாஹ் என்ன சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, வஅபுதுனி, நபியே நீங்கள் என்னை வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள், வஅகிமிஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஅகிமிஸ் ஸலாத லிஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி, என்னை நீங்கள் மறந்து விடக்கூடாது, என்னை மறந்து நீங்கள் வாழக்கூடாது, என்னுடைய நினைவுக்காக வேண்டி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள், சிறு வயது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய தூதர் அந்த அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன், என்னுடைய அல்லாஹ் என்ன சொன்னான், எனக்கு வசியத் செய்தான், உபதேசம் செய்தான், நான் உயிரோடு வாழும் காலம் எல்லாம், உலகத்தில் எவ்வளவு காலம் நான் இருப்பேனோ, எவ்வளவு காலம் நான் உலகத்தில் வாழ்வேனோ, அவ்வளவு காலம் நான் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், வசதி இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் எனக்கு வசியத் செய்கிறான் என்பதாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சரி, அடுத்ததாக ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பரம்பரையில் தான் நம்முடைய தலைவர் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இந்த ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்கள். அவர்களும் அதை செய்தார்கள், அவருடைய குடும்பத்துக்கும் அவர்கள் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றான், கான இஸ்மாயில் வகான யஃமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இந்த ரப்பிஹி மர்தியா. அதத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு, தன்னுடைய மனைவி மக்களுக்கு,
தன்னுடைய குடும்பங்களுக்கு இந்த தொழுகையையும் ஜகாத்தையும் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இணையார்கள், அருமையான சகோதரர்களே, நம்முடைய எத்தனைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய மனைவிக்கு தொழுகையை சொல்லுகிறார்களா, தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறார்களா, தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த தொழுகையை ஏவுகிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா என்ன சொன்னார், நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு இந்த தொழுகையை ஏவுங்கள், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, இந்த தொழுகையை நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஏவுங்கள், குடும்பங்களுக்கு இந்த தொழுகையை நீங்கள் தொழும்படி சொல்லுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்களும் உறுதியாக இருங்கள், குடும்பமும் தொழணும், குடும்பத்துக்கு நீங்க சொல்ல வேண்டும், உங்களுடைய குடும்பங்களும் அதில் நிலை பெற நீங்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றார். இதே போன்றுதான் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய குடும்பங்களுக்கு தொழுகையை பற்றி சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தூதரை அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வகான இந்த ரப்பிஹி மர்தியா, தன்னுடைய ரப்பிடத்தில் அவர் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக மாறிவிட்டார். அல்லாஹ்வை இபாதத் செய்தார், அந்த இபாதத்தின் மூலமாக தானும் இபாதத் செய்தார், அந்த தன்னுடைய குடும்பத்துக்கும் அந்த இபாதத்தை சொல்லிக் கொடுத்தார், அந்த குடும்பத்துக்கும் தொழுகையை நிலைநாட்ட ஏற்பாடு செய்தார். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லாஹு தஆலாவிடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக மாறிவிட்டார். இது நபிமார்களுடைய விடயம். அல்லாஹ் படைத்த இன்னொரு படைப்பு இருக்கிறது, மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களுடைய விடயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்கிறார்கள் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வேலையை கொடுத்தானோ அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த வேலைக்கு அவர்கள் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இல்லை. அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை, இந்த இபாதத்தை, இந்த மேலான வணக்கத்தை, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இந்த தொழுகையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் கூட இந்த தொழுகையை நபி அவர்கள் விடவில்லை. யுத்த களத்தில் கூட இந்த தொழுகையை நபி அவர்கள் விடவில்லை. இன்றைய சமுதாயம் இந்த தொழுகையை எப்படி வீணாக்கிறார்கள், இந்த தொழுகையை பற்றி அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கின்றது, தொழுகையுடைய நேரம் தவறி தவறி தொழுகிறார்கள். சில பேர் தொழுகிறார்கள், சில பேர் விடுகிறார்கள், சில பேர் ஒரு நாளைக்கு தொழுகிறார்கள், சில பேர் இன்னொரு நாளைக்கு தொழுகிறார்கள். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய நடிகார்களை தொழுகையை விட்டு விட்டு மனிதன் தொழுகின்றான், இந்த இபாதத்தை சரியாக செய்கின்றான் இல்லை, இதனால் வரக்கூடிய நஷ்டத்தை இவன் விளங்குகின்றான் இல்லை. அந்த நபிமார்கள், அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்கினார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ஆயத்துக்கள், ரஹ்மானுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அல்லாவை சிரம் பணிந்து அழுதவர்களாக அப்படியே சுஜூதில் விழுந்து விடுவார்கள். இந்த அளவுக்கு நபிமார்கள் இபாதத் செய்தார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய இபாதத்தை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இபாதத்துக்களையும் நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் தொழுகின்றான், அந்த மனிதனுடைய தொழுகை சரியான முறையில் அவன் அந்த தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னால் அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் கபூல் செய்யப்பட்டதாக மாறிவிட்டது என்றால், அந்த தொழுகையை அவன் நிறைவேற்றினான், அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மாறிவிட்டது என்றால், அவனுக்கு மூன்று விடயங்கள், மூன்று புரோஜனங்கள், மூன்று சவாபுகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசிங்கியங்கள் எல்லாம் இல்லாமலாகிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இரண்டியார்களே, இன்று நாம் வாகன வியாபாரிகளாக இருக்கின்றோம், நாம் வாகனத்தை நாம் எடுக்கின்றோம், ஒக்ஷனில் பேசி அந்த வாகனத்தை நாம் எடுக்கின்றோம், அந்த வாகனத்தை நாம் எடுத்து நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எமக்கு ஒரு நாளும் சந்தோஷம் வரமாட்டாது. அந்த வாகனத்தை நாம் சேல் பண்ண வேண்டும், அந்த வாகனத்தை நாம் விற்க வேண்டும், அந்த வாகனத்தை நாம் இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு ஒரு புரோஜனம் கிடைக்கும், ஒரு புரோஜனம் கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும். இதே போன்றுதான் தொழுதால் மட்டும் போதாது, அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் கபூல் செய்யப்பட்ட தொழுகையாக மாற வேண்டும். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அசிங்கியங்களும் இல்லாமலாகிடும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இன்ன சலாது தன்ஹானில் பஹ்ஷா இவர் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை இந்த தொழுகை தடுக்கும்,
தொழுகை இவர்களை தூரமாக்கும் ஒரு மனிதர் மானக்கேடான வெறுக்கத்தக்க அசிங்கியமான இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் நிலைமையில் இவர் தொழுகிறார். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த தொழுகை அவரை இதை விட்டும் தூரமாக ஆக்கும். தொழுகை கபூலாகினால் இவருடைய வாழ்க்கையில் இந்த அசிங்கியங்கள் இருக்க மாட்டாது. இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூரமாகும். இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய சிக்கல்கள், இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா அப்படியே தூரமாக ஆக்கிடுவான். மூன்றாவது சொன்னார்கள் நபி அவர்கள், ஹிதாயத் கிடைக்கும், நேரு வழி கிடைக்கும். ஹிதாயத் என்றால் என்ன? தீனை சரியாக விளங்குவார். தீனை எப்படி விளங்க வேண்டுமோ அந்த முறையில் தீனை விளங்குவார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அருமையான சகோதரர்களே, எவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்றும் இல்லையோ அவர்களுடைய தொழுகை கபூல் செய்யப்படவில்லை என்பதுதான் இதன் அர்த்தம். யாருடைய வாழ்க்கையில் அசிங்கியங்கள், யாருடைய வாழ்க்கையில் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள், அதே போல் யாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பிரச்சனை, அதே போல் தீனை சரியாக விளங்காமல் இன்று புறக்கணித்திருக்கிறார்களோ இவர்களுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சில மனிதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சில பயங்கரமான தண்டனைகளை வைத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் சில சொர்க்கவாதிகள் அந்த பாவிகளிடத்தில் கேட்பார்கள், ஃபீ ஜன்னாதின் யதஸாலூனானில் முஜ்ரிமீன். சொர்க்கவாசிகள் அந்த இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்தில் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், நீங்கள் இந்த சகருடைய இந்த ஜஹன்னத்துக்கு நீங்கள் வந்தது ஏன் வந்தீர்கள், எதற்காக வேண்டி வந்தீர்கள், நீங்கள் உலகத்தில் செய்த தவறு என்ன என்பதாக கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நக்கும் மினல் முசல்லி, உலகத்தில் நாங்கள் தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை, தொழுகையை நாங்கள் உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றே நாம் நம்முடைய சமுதாயம் உலகளாக ரீதியில உலக விடயங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நேரத்தை மறந்திருக்கிறார்கள், அதை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அந்த நேரம் தவறி தொழுகிறார்கள், எந்த நேரத்தில் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த நேரத்தை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லுகின்றான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹுஸ் ஸலாத் வத்தபஉஸ் ஸஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. ஒரு கூட்டம் பின்னால தோன்றுவார்கள், இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அன்பியாக்கள் இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அந்த கூட்டத்தினர் அல்லாஹுஸ் ஸலாத் தொழுகைகளை அவர்கள் வீணாக்குவார்கள், தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்ற மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இளடியார்களே, இன்றைய சமுதாயம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் முஸ்லிமான ஆண்கள் அனைவரும் வியாபாரிகள் அனைவரும் எந்த இடத்தில் எந்த நாளையில் எந்த நேரத்தில் என்ன ஆப்ஷன் இருக்கிறது என்பதை அறிகின்றார்கள். அவருடைய வீடுகளில் அவருடைய ஆபீஸ்களில் அவர்கள் இந்த நேர அட்டவணையை போட்டு வைத்திருக்கிறார்கள். இன்றைய நாள் என்ன ஆப்ஷன், இன்றைய நாள் யூஎஸ்எஸ்ஆர், இன்றைய நாள் ஜேயுஆர் என்பதை எல்லாம் இவர்கள் அறிகிறார்கள். ஆனால் தொழுகையுடைய நேரம் அவர்களுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் மகரிப் தொழுகை, எந்த நேரத்தில் இஷா தொழுகை, எந்த நேரத்தில் அசர் தொழுகை, எந்த நேரத்தில் துஹாவுடைய தொழுகை, எந்த நேரத்தில் சுபவுடைய தொழுகை என்பதை அதிகமான சகோதரர்கள் அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் தொழுகையை வீணாக்குகிறார்கள், தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிறார்கள் இல்லை. சில பேருக்கு தொழுகையுடைய நேரமே தெரியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ்வுஸ் ஸலா தொழுகையை வீணாக்குவார்கள், தொழுகையை விடுவார்கள், தொழுகையை கணக்கெடுக்கிறார்கள் இல்லை. தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய மனம் போன போக்கில் அவர்கள் போவார்கள், தன்னுடைய ஆசைக்கு அடிபணிவார்கள், தன்னுடைய இச்சைக்கு அடிபணிவார்கள், தன்னுடைய இந்த நப்சுக்கு வழிபட்டு அவர்கள் போவார்கள். அவர்களுக்கு என்ன முடிவு, மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த கை என்றால் என்ன, அதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஓடை. அந்த நரகவாதிகள் அவர்களுடைய அந்த நரகவாதிகளுடைய சீல் சலம் இவைகளைத்தான் அல்லாஹ் இவர்களுக்கு சாப்பாடாக அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் யார் தொழுகையை வீணாக்கிறார்களோ,
தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் அந்த கடமையை பால்படுத்தி மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நாளை தியாமத்துடைய நாளையில நரகவாதிகளுடைய சீல் சலத்தை அல்லாஹ் இவர்களுக்கு உணவாக கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகைகளை பேடுதலாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உரிய நேரத்தில் அசான் சொல்லப்பட்டதா, அசானுடைய நேரத்தை அறிய வேண்டும், தொழுகையுடைய நேரத்தை அறிய வேண்டும். இது ஒரு மூமினுக்கு ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன், அல்லாஹ் ரசூலை ஏற்ற மனிதன், இந்த தொழுகையை அவன் சரிவர நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகையுடைய நேரங்களை அறிவது கட்டாய கடமை. துனியாவுடைய விடயங்களை இன்று மனிதன் எப்படி அறிந்திருக்கின்றான்? சிறியவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய அனைத்து காரியங்களையும் விடயங்களையும் அறிகிறார்கள். ஆனால் தொழுகையுடைய நேரத்தை அறியக்கூடியவர்கள் மிகவுமே குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த தொழுகைகளை சரியாக நிறைவேற்ற, இந்த தொழுகையுடைய நேரங்களை சரியாக அறிந்து அதை உரிய நேரத்தில் நிறைவேற்ற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மௌத்து வரைக்கும் இந்த இபாதத்தை, இந்த மேலான வணக்கத்தை, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வை அடையக்கூடிய இந்த தொழுகையை தொழுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் அல்லாஹ் இந்த தொழுகையை விடாமல் சரிவர பொருத்தமான முறையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய தொழுகையாக தொழுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.